அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது ஒரு செய்தி சேனல், எந்த ஒரு பங்கையும் வாங்கவே இருக்கோம் நாங்கள் பரிந்துரைக்கவில்லை. இந்த சேனலின் முக்கிய நோக்கம் பங்கு சந்தை செய்திகளை பகிர்வதாகும். இதில் 90% நாங்கள் பங்கை பற்றி செய்தி தான் சொல்ல போகிறோம். எப்போது என்னோட ஸ்டாக்கை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறேன், பட் இப்போதைக்கு ஃபுல்லாக செய்தி தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக இன்றைக்குள்ள செய்தி தான். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்லாம் ஸ்டாக் நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ லென்த்தாக இருக்குன்னு ஃபில் பண்ணாங்க, பிளேபேக் ஸ்பீடாக 1.25 இல்லை 1.5 எக்ஸாக சேஞ்ச் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரப்பிரஸ்தா கேஸ் லிமிடெட். இவங்க டிவெண்டாக பார்த்தீங்கன்னா 10 அறிவிச்சிருக்காங்க ஒரு ஸ்டாக்கு. டிவெண்டியில் பார்த்தீங்கன்னா 2.28%, கிட்டத்தட்ட 2.5% வருது. ரெக்கார்ட் ரேட் 31 மார்ச் 2023. அதுக்கு முடி ஸ்டாக் ஹோல்ட் பண்ணலாம், இவங்க அறிவிச்சு இந்த டிவெண்ட் கிடைக்கும். அதேமாதிரி பேமெண்ட் வந்து இது வந்து எது டேட் மென்ஷன் பண்ணல, இது நான் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு 24 நாட்கள்லேருந்து 30 நாட்களும் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ நல்ல ஒரு டிவெண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்திரப்பிரஸ்தா கேஸ் லிமிடெட். அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற பங்கு ஸ்பெக் லிமிடெட். இவங்க கரண்ட் ப்ரைஸ் 13.38 ரூபா. இவங்க வந்து ரைட் இஷ்யூ கொடுக்குறாங்க, 10 ரூபாய்க்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. அதாவது ஆல்ரெடி ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு 10 ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 10 ரூபாய்க்கு தராங்க ஒரு ஸ்டாக்கை. இது வந்து ரெக்கார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 2023. அதுக்குள்ளே இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க இந்த ரைட் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 53 ஸ்டாக் வச்சிருந்தா 2 ஸ்டாக் ரைட் இஷ்யூவில் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 53 ஸ்டாக் வச்சிருந்தா தான் உங்களுக்கு 2 ஸ்டாக் கிடைக்கும். அதேமாதிரி இதோட ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா April 10 ஓப்பன் ஆகுது, April 24 முடிவடையுது இந்த க்ளோ ரைட் இஷ்யூ. ஸோ அப்ளை பண்ணுறவங்க இதுக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும். அதேமாதிரி ரைட் இஷ்யூவில் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணணும், இல்லைனா ரைட் இஷ்யூவை சேல் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு லாஸ் ஆகும். ரைட் இஷ்யூன்னு என்னென்னு தெரியாதவங்க இதை பற்றி எந்த ஒரு முடிவுமே எடுக்காதீங்க, உங்களுக்கு இது லாஸில் முடிக்கலாம். ரைட் இஷ்யூ தெரிஞ்சவங்க உங்களுக்கு தான் இந்த நியூஸு. ஸோ இந்த ரைட் இஷ்யூ ஆல்ரெடி இப்போ ஸ்டாக் வச்சுருக்கோங்கன்னா இந்த ரைட் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் ரைட் இஷ்யூ என்டர்டைன்மெண்ட்டை சேல் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. இல்லைனா உங்களுக்கு லாஸ் தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது நம்ம பார்க்க போகிற பங்கு ராதிகா ஜுவல்டெக் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 152. இவங்க ஸ்டாக் ஸ்பீட் அறிவிச்சிருக்காங்க, ஃபேஸ்வலி 10 ரூபா இருக்காது, 2 ரூபாயை மாற்றுறாங்க. ஸ்பிரிட் வந்து 1:5 கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக மாறுது. அதேமாதிரி ரெக்கார்ட் எதுவும் அறிவிக்கல, கூடிய வரையில் அறிவிப்பு வெளிவரலாம். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக்காக 5 ஸ்டாக்காக மாறிடும். அதேமாதிரி ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். 150 ரூபா க்ளோசிங் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா இந்த 150 ரூபா 5 லாக வச்சிங்கன்னா அதுதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆயிரும். ஸோ ப்ரைஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. டிவெண்டு, போனஸு, ஸ்பிரிட்டு, இந்த மூணு விஷயத்துலையும் போனஸு ஸ்பிரிட்டில் நம்பி குவான்டிட்டி வேணால் கூடும், மற்றபடி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும், அட்ஜஸ்ட் ஆயிரும். அதேமாதிரி டிவிடெண்டில் ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும், ரெண்டுலேயுமே அட்ஜஸ்ட் ஆயிரும். நான்காவது நம்ம பார்க்க போகிற பங்கு குளோப் மல்டி வெஞ்சர்ஸ் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 45 ரூபா. இவங்க போர்டு மீட்டிங் வர 5 ஏப்ரல் 2023 நடக்கிருக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பீட் கொடுத்து முடிவு எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேலி 10 ரூபா இருக்காது, 2 ரூபா 1 ரூபா எதுவோ 5 ரூபா எதுவாக இருக்கோ அந்த போர்டு தான் டிசைட் பண்ணோம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கும். அடுத்த 6வது 5வது நம்ம பார்க்க போகிற பங்கு குட்லக் இந்தியா லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் 425. இவங்க போர்டு மீட்டிங் வர 31 மார்ச் 2023 நடக்கிறதுக்கு. அந்த போர்டு மீட்டிங்கில் இன்ட்ரி மீடியம் கொடுத்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் இந்த ஸ்டாக்கை முடிவெடுப்போம்னு சொல்கிற ஸ்டாக்லாம் பெரும்பாலும் முடிவெடுப்பாங்க, சில ஸ்டாக் அதை மறக்கவும் செய்யும். ஸோ எல்லாருமே முடிவெடுப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சு நம்ப முடியாது. சில நேரம் சில கம்பெனி முடிவெடுப்புன்னு சொல்லிவிட்டு அந்த டேட்டில் வந்து முடிவெடுக்க முடியாது, நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லி மறக்கவும் செய்யலாம். அதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ டிவெண்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா இவங்க ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2 ரூபா டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 2021 1.50 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ 1.50 ரூபாலேருந்து 2 ரூபாக்குள்ள டிவெண்டை எதிர்பார்க்கலாம் குட்லக் இந்தியா லிமிடெட்லேருந்து. பட் ஸ்டாக்கோட ப்ரைஸை கம்பேர் பண்ணால் சின்ன டிவெண்ட் தான். மேலும் சில முக்கிய பங்கு பற்றிய செய்தி இதான் நம்ம சொன்ன நியூஸு. இப்போது சொல்ல வந்த நியூஸு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இவங்க இன்றைக்கி டிவெண்ட் அறிவிக்கிறதா இருந்தாங்க, பட் அதை முடியாதுன்னு போர்டு மறுத்துட்டாங்க. ஸோ இதுதான் எல்லா ஸ்டாக்குமே டிவெண்ட் அறிவிப்போம்னு சொல்கிறவங்கலாம் அறிவிப்பாங்கன்னு ஒரு கேரண்டி கிடையாது. கிட்டத்தட்ட 90% அவங்க அறிவிச்சிருவாங்க, 10% கம்பெனி அதை மறக்கவும் செய்யலாம். அதே மாதிரி தான் பவர் ஃபைனான்ஸ் கம்பெனி இன்றைக்கி உங்களுக்கு டிவெண்ட் கொடுக்க முடியாது சாரிப்பான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எப்போது நடக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ இது வந்து வருத்தமான விஷயந்தான் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெடுக்கு, முக்கியமாக எனக்கும் கூட தான். அதேமாதிரி சோனாடா சாஃப்ட்வேர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 822 ரூபா. இவங்களுக்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, டோட்டல் கான்ட்ராக்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 160 மில்லியன் USD. யார் கூட போட்டிருக்காங்கன்னா யூஎஸ் பேஸ்ட் கன்சூமர் ரீட்டைல் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க ரெவனியூல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியலாம். ஸோ இதனால் நல்ல ரொம்ப நல்ல நியூஸ் சோனாடா சாஃப்ட்வேர் லிமிடெடுக்கு. முதல் முறையாக இவ்வளோ பெரிய ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்கிறத மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி RPP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் இவங்க கரண்ட் ப்ரைஸ் 43 ரூபா. இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டரோட மதிப்பு 170 கோடி 89 லட்சம். இது வந்து ஜாயின் வெஞ்சரில் தான் கிடச்சிருக்கு. RPP இன்ஃப்ராவோட இதோட ஷேர் பார்த்திங்கன்னா 51%, கிட்டத்தட்ட 50% வச்சுக்கோங்களேன். அந்த இது யார்ட்டேருந்து கிடச்சிருக்குன்னா ஃப்ரம் மத்திய பிரதேஷ் அர்பன் டெவலப்மெண்ட் கம்பெனிலேருந்து, அதுமாதிரி மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் கம்பெனிலேருந்து இது கிடச்சிருக்கு. ஸோ நல்ல நியூஸ் தான் இவங்களுக்கு RPP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு. மேற்கொண்டு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 104 கோடி 79 லட்சம், கிட்டத்தட்ட 105 கோடிக்கிட்ட வருது. இதோட கால அளவு 24 மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி. இதை கொடுத்தவங்க சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர்
சிஎம்டிபி சர்க்கிள் சைதாப்பேட் நம்ம சென்னையிலேருந்தான். ஈஸியரில் ரோடு ஏதோ ரோடு கஷ்டக்குள்ளே தான் நினைக்கிறேன். ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு டு ஃபிக்ஸ் சிக்ஸ் லேன் ஃப்ரம் அதான் அது ரோடு போடக்கூடிய வேலை தான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஆர்டர் பேக் டு பேக் கிடச்சிருக்கு ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெடுக்கு. அதுமாதிரி பட்டேல் இன்ஜினியரிங் லிமிடெட் இவங்க கரண்ட் பிரைஸ் 15 ரூபா, இவங்களுக்கு ஒரு 11 பிட்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 பிட்டருக்கு தான் ஆர்டர் போக வாய்ப்பு அதிகம். இது கூட கேரண்டி இல்லை, வாய்ப்பு அதிகம், பட் இவங்களுக்கு தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து இவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சரு, இவங்களும் இன்னொருத்தவங்களும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் யார் கொடுக்குறாங்கன்னா என்ஹெச்பிசி லிமிடெடு. ஸோ இதோட மொத்த மதிப்பு பார்த்திங்கன்னா 3637 கோடி. ஸோ இது வந்து 86 மாதங்களில் முடிக்கிற மாதிரி இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதில் இவங்க ஷேர் பார்த்திங்கன்னா 50% பட்டேல் இன்ஜினியரிங்கோட ஷேரு. இது பென்னி ஸ்டாக் தான், 1500 தான் மார்க்கெட் கேப்பு. ஸோ அவங்களுக்கு 1500 கோடிக்கு ஒரு ஆர்டர், பெரிய ஆர்டர் கிடைக்குன்னா பெரிய விஷயம் தான். இது இதுக்கு மேலே ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு இவங்களுக்கு. ஸோ இப்போவும் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாதி பட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் வீடியோ ஸ்லைடில் வரும் உங்களுக்கு. வேஸ்கோன இன்ஜினியரிங் லிமிடெட், இவங்க கரண்ட் பேசி 27 ரூபா. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் மதிப்பு 158 கோடியே 9 லட்சம். ஆர்டர் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் இன்ஜினியரிங் பிஎம்ஜிஎஸ்சி சர்க்கிள் பிரயாக்ராஜ், அதாவது உத்தரப்பிரதேசம் கவர்மெண்டில் உள்ள ஒரு கம்பெனி தான் இவங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுத்துருக்கு 158 கோடிக்கு. நல்ல ஒரு ஆர்டர் தான் வாஸ்கான் இன்ஜினியரிங் லிமிடெடுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மரைன் எலக்ட்ரிக்கல் இந்தியா லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 37 ரூபா. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் மதிப்பு 6 கோடியே 32 லட்சம். யார் கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லிமிடெட். மொத்தம் இந்த காலக்கேடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்குள்ளே இந்த இதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது கல்புத்தாறு பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் பார்த்திங்கன்னா 559. இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, ஆர்டர் மொத்த மதிப்பு 2477 கோடி. ஸோ கீழே வந்து இந்த போட்டிருக்கதான் நீங்கள் நோட் பண்ணாங்க, காம்ப்ளெக்ஸ் அட் பிரதீப் ஒடிஷனு, இது தப்பான மென்ஷனு. ஆர்டர் வந்து 2477 கோடி கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டேரெக்டாக கேபிடிஎல்கே கிடச்சிருக்கு, இன்னொன்று வந்து இவங்களோட இன்டர்நேஷனல் சப்சிடரி அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் பார்த்திங்கன்னா 2 டிவிஷனில் கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா டிஎன்டி பிஸ்னஸ், அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1181 கோடிக்கும் இனி இந்தியாவில் கிடச்சிருக்கு. அதேமாதிரி இன்னொன்று வந்து இபிசி ப்ராஜெக்ட் இன் வாட்டர் பிஸ்னஸ், 1296 கோடிக்கு. ஸோ ரெண்டுமே சேர்த்து 2477 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் கிடச்சிருக்கு கல்பத்தாறு பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெடுக்கு. அடுத்து ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட், இவங்க கரண்ட் பிரைஸ் 1027 ரூபா. இவங்களோட ஜாயின் வெஞ்சர் தான் இந்த பட்டேல் இன்ஜினியரிங், நான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே சொல்லியிருந்தேன் பட்டேல் இன்ஜினியரிங் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு. ஸோ அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் ஜாயின் வெஞ்சரில் பார்த்தீங்கன்னா ஜிஆர் இன்ஃப்ரா தான் ஜாயின் வெஞ்சராக சேர்ந்து தான் இந்த பிட்டில் லோவஸ்ட் பிட்டராக தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஆர்டரோட வேல்யூ அதே தான், 3637 கோடி. ஸோ இதில் பாதி வந்து நம்ம ஜிஆர் இன்ஃப்ராக்கும் பாதி வந்து பட்டேல் இன்ஜினியரிங்கும் போகும். இந்த ஆர்டர் கொடுத்தது என்ஹெச்பிசி லிமிடெட். அதேமாதிரி ஜிஆர் இன்ஃப்ராக்கு இன்னொரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இவங்களும் 11 பிட்டராக தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1226 கோடியே 87 லட்சத்துக்கு இந்த ஆர்டரு. ஆர்டர் கொடுத்தது என்ஹெச்ஏஐ, அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ ரெண்டு ஆர்டரும் இவங்களுக்கும் பேக் டு பேக் கிடச்சிருக்கு ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெடுக்கு. அடுத்த நம்ம பார்க்க ரயில்வே காசு நிகம் லிமிடெட், இவங்க கரண்ட் பிரைஸ் 64 ரூபா. இவங்களுக்கு லெட்டர் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 252 கோடியே 21 லட்சத்துக்கு. கிட்டத்தட்ட 30 மாதத்துக்குள்ளே இந்த ஆர்டரை முடிக்கிற மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆர்டர் கொடுத்தது நேஷனல் ஹைவே டிவிஷன். அதுமாதிரி ஆஸ்ட்ரால் லிமிடெட், இவங்க ஆல்ரெடி போனஸ் அறிவிச்சிருந்தாங்க 1:3 அக்கௌண்ட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு. ஸோ அந்த போனஸ் இன்னும் கிடைக்காம இருந்திருக்கும், மோஸ்ட்லி இன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட்ல கிரெடிட்டாக இருக்கும், இல்லை நாளைக்கு காலையில் உங்கள் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிரும். நாளையிலேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், பட் அக்கௌண்ட்ல வந்த உடனே அது ப்ரைஸில் கொஞ்சம் மிஸ்மேட்ச் காட்டும். பெரும்பாலும் அது ஒரு நாள் ஆகும் நம்ம அக்கௌண்ட்ல ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ஆகிறதுக்கு. ஸோ நாளைக்கு நாளை கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகியிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அவசரப்பட்டு இந்த ஒரு டிவிஷன் எடுத்துறாங்க. ஸோ டி போனஸ் வராதவங்க நாளைக்கு போனஸ் செக் பண்ணுங்கள், நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் போனஸ் வந்துடும். இன்றைக்கி விடியில் இதோட முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.